பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து 42வது நாளில் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ 42 நாள் ஆனதுக்கு அப்புறமே நமக்கு எல்லாருக்குமே எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை வந்து ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ அதனால இனி வரும் வகுப்புகளில் வந்து தியான நிலையில் இருந்து கொண்டே வந்து நம்ம இந்த வகுப்புகளை வந்து கவனிக்கலாம் மாஸ்டர்ஸ். நம்ம கடந்த 3 நாட்களாகவே நம்ம வந்து அந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ்ங்கிறது வந்து 2 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து வெற்றிக்கான வழிமுறைகளை பற்றி ஃபஸ்ட்டு பகுதியாகவும், 2வது பகுதியில் வந்து பேரண்ட்ஸாக நம்ம எப்படி வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து 2வது பகுதியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த 3 நாட்களில் வந்து முதல் நாளை வந்து நம்ம வந்து த லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியாலிட்டியை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். 2வது நாளில் வந்து த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங்கை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 3வது நாள் வந்து த லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலில் அது நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கான தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கடந்த 3 நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான தலைப்புக்குள்ளே போகலாம் மாஸ்டர்ஸ். ஸோ வெற்றி அப்படிங்கிறத வந்து எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து வெற்றியை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து நிர்ணயம் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இலக்கு அப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து வெவ்வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு உதாரணமாக, ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிறான்னா, ப்ரைமரி ஸ்கூலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது வந்து பார்த்தோம்னா அவனோட டார்கெட், அதுதான் அவனோட இலக்கு அந்த டைமில். அப்புறம் செகண்டரி ஸ்கூல் போகும்போது செகண்டரி ஸ்கூலை வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் போகணுங்கிறது தான் வந்து அவனோட இலக்காக வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் போகும்போது யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் டிகிரி. ஸோ பேச்சுலர் டிகிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுங்கிறது தான் வந்து அவனோட டார்கெட்டாக இருக்கும். அதை முடிச்சுட்டானா அது ஒரு சக்ஸஸாக வந்து அவனோட லைஃப்பில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து மாஸ்டர் டிகிரி போகணும், மாஸ்டர் டிகிரியை முடிச்சதுக்கப்புறமா அது வந்து அவனோட டார்கெட்டாக இருக்கும் போது அது வந்து அவனோட சக்ஸஸ் அது. ஈவன் தோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரே ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட வெவ்வேறு காலகட்டங்களுக்கு அவனோட வளர்ச்சிகளை பொறுத்து அந்த இலக்கும் சரி அந்த டார்கெட்டுங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து நம்ம வெற்றியாக வந்து சக்ஸஸாக வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரியரில் ஒருத்தர் வந்து இருக்காரு, நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரெயினியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம்னா அது வந்து ஒரு வெற்றி, அது வந்து ஒரு இலக்கை கடந்துட்டோங்கிறத நம்ம வந்து நிர்ணயம் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறோன்னா அடுத்த லெவலுக்கு வந்து சீனியர் இன்ஜினியருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர் கேரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது ஒரு வெற்றி. அப்புறம் சீனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து மேனேஜர், சீனியர் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஹெட், இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா அந்த வெற்றியோட இலக்குங்கிறத வந்து நம்ம ஹையராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதை நம்ம வந்து வெற்றிகரமாக முடிக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறத வந்து நம்மளாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டாடிக்கலாம் நம்ம. அதே மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் நடக்குது, ரெண்டு பேருக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது ஸோ ஃபஸ்ட்டு வெற்றி அவங்களுக்கு. ஸோ நம்மளோட திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் வந்திருக்கு, நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து உணரும் போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை, அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஆண்டு காலங்கள் வந்து அவங்க திருமண வாழ்க்கையில் வந்து ஒன்றா பயணிக்கிறாங்க, சண்டை சச்சரவுகள் இருக்குமான்னு கேட்டோம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். எது ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து ஹைலி கார்மிக் ரிலேஷன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் தான் வந்து ஹைலி கார்மிக் ரிலேஷன். அப்போ வந்து அந்த ரிலேஷன்லேயும் வந்து டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் சில இது வரதான் செய்யும். ஸோ அதையுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேரும் வந்து திருமண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது கூட வந்து ஒரு சக்ஸஸ் தான் அது. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட குழந்தை வளர்ப்பில் வந்து 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ அவங்கள வந்து கரெக்டான வகையில் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அழகாக படிக்க வச்சு நமக்கு வேலைக்கு போக வச்சு, வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருமணங்களை வந்து பண்ணி வச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களோட தர்மாவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்கன்னா அது கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி தான் அது. ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும்,
இல்லை ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை முடிக்கும் போது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பேங்க்கில் லோன் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அதே கேரியரை ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சி முடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 50 வயசு ஒரு 55 வயசு வரும்போது பார்த்தோம்னா நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸோடு வந்து அவங்க செட்டிலாக இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபைனான்சியல் சக்ஸஸ்ன்னு கூட நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்டினியா ஒரு 1 point சொல்யூஷனான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த சக்ஸஸை வந்து நம்ம தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் அந்த முன்னேற்றத்தை பாதையில் போகும்போது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தோம்னா சக்ஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக நம்மளால் வந்து கோத்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கட்டத்தில் வந்து நம்ம உணரணும் மாஸ்டர்ஸ் அதில். ஸோ அப்போ வந்து சக்ஸஸ்ங்கிறது வந்து எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பார்ட் ஃப்ரம் மெட்டீரியல் சக்ஸஸ் நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை தவிர்த்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது நம்மளோட உறவு முறைகள் வீட்டில் உள்ள உறவு முறைகளாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ஆஃபீஸில் உள்ள ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஆனந்தமான ரிலேஷன்ஷிப் எந்த விதமான டஃப்னஸும் இல்லாமல் எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு உறவுகள் மேம்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஃப்ரீடம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துலேருந்து இருக்கும் ஹெல்த் கண்டிஷன்லேருந்து நல்ல ஒரு சுதந்திரமாக இருக்குமோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படணும் நிறைய போராட்டங்களை சந்திக்கணும் டே நைட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த பல போராட்டங்களை சந்தித்தா மட்டும்தான் வந்து வெற்றி அப்படிங்கிறத வந்து நமக்கு சாத்தியம்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருப்போம். அதை தான் நம்மளும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது ஸோ நிதர்சனமான உண்மை அதுவும் வந்து ஒரு ஆன்மீக பாதையில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன உணரணும் இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா சக்ஸஸ்ங்கிறது வந்து வெற்றி தான் ஆனால் அதை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இல்லைனா வந்து ஒரு லீஸ்ட் எஃபர்ட்டோட நம்ம எப்படி அதை வந்து கோத்ரூ பண்ணுறது இல்லைனா வந்து குறைஞ்சபட்ச எஃபர்ட்டை போட்டு முயற்சிகளை போட்டு மேக்சிமமான பெனிஃபிட்டை வந்து வித் ஹைலி எஃபிஷியன்சியோட எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் லாஸில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து சாத்தியம் தான் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 7 ஆன்மீக விதிகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளோட புரிந்துணர்வு அப்படிங்கிறது வந்து கரெக்டான லெவலில் வந்து இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக ரைட்டான டைமிங்கில் ரைட்டான சிச்சுவேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ கண்டிப்பாக எல்லாராலையும் வித் லீஸ்ட் எஃபர்ட்டோட நம்மளோட வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட்ஸாக வந்து ஒரு தாய் தந்தையராக இருந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இந்த குரூப்பில் வந்து 20 வயசில் இருக்கலாம் 40 வயசில் இருக்கலாம் 60 வயசில் இருக்கலாம் இல்லை ஈவன் 80 வயசில் கூட இருக்கலாம். நமக்கு வந்து இந்த சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து வந்து நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து சில பேருக்கு இருந்திருக்காது. ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேரண்ட்ஸா இல்லை நம்ம ஒரு ரிலேட்டிவா இல்லை நம்ம ஒரு அண்டை வீட்டாரா இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸா நம்ம இருக்கும் போது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இல்லைன்னா தெரிஞ்ச பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் லாஸை வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்களோட லைஃப்ல வந்து எப்படி வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வந்து பார்த்தோம்னா இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸை வந்து ரொம்ப கிராஜுவலா ரொம்ப ஒரு ஃபன்னான வேலை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தா இல்லை எப்படி வந்து இதை போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியான வகையில் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களால வந்து அற்புதமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே சின்ன குட்டி குழந்தைங்கள்லேருந்தே வந்து அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கனாலே அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப அற்புதமான காரியங்களை வந்து சந்திப்பாங்க அவங்க சாதிப்பாங்க கூட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வந்து எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டியதில்லை. ஒரே ஒரு சூச்சமாக என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி நம்ம யூனிவர்ஸோட வந்து அலைன் பண்ணி யூனிவர்ஸாகவே மாறி நம்ம எப்படி லைஃப்பில் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற சூச்சமத்தை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் அவங்க வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அவங்களோட அகாடமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை கேரியராக இருக்கட்டும் இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும் இல்லை மெட்டீரியலிஸ்டிக் சக்ஸஸாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தோட சக்ஸஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களால வந்து சாதிக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்க எல்லா மாஸ்டர்ஸுக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்வது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பேர குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களோட குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 நாட்களில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அப்ளிகேஷன் பார்ட்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து 7 டேஸ்க்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு லாலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லித்தரது, எப்படி அவங்களோட லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம முதல்ல சொன்னது போல் 4வது விதிமுறை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 4வது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். இது இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது இதில். ஸோ த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளாக அதோட ப்ரின்சிபிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டூ லெஸ் அண்ட் அக்கம்ப்ளிஷ் மோர். அதுதான் வந்து அதோட ப்ரின்சிப்பிளே அதுதான். அதில் குறைஞ்ச பட்ச எஃபர்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ங்கிறது வந்து எவ்வளோ மினிமமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மினிமமாக இருக்கும். ஆனால் அது அவுட்புட் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ மேக்சிமமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மேக்சிமைஸ்டு அவுட்புட் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃபிஷியன்சி. அதாவது எஃபிஷியன்சிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக நம்ம அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையோட தரம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக, எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மேன்மையாக இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்ன, இல்லை புரிஞ்சிக்க வேண்டிய சூட்சமங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, இல்லை எப்படி வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு வேணும் நமக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேச்சரில் ரொம்ப சிம்பிளான வகையில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடி வந்து முளைக்குது, இல்லை புல் வந்து வந்து வளருது, இல்லைன்னா வந்து மீன் வந்து சின்னதாக பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து மீன் குஞ்சு எப்படி நீஞ்ச ஆரம்பிக்குது, யார் அதுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லி தராங்க அதுக்கு, இல்லைனா வந்து சூரியன் உதயமாகிறதும் சரி சூரியன் வந்து சங்கமமாகறதும் சரி யாராவது சொல்லி கொடுத்து வருதா. இயற்கை வந்து தன்னோட இயக்கத்தில் வந்து ரொம்ப துல்லியமாக நேர்த்தியாக பூர்த்தியாக வந்து அதோட கடமைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு, எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் இயற்கையான வழியில் ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். இதில் ஸோ அந்த ரகசியம் ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான், அந்த நுட்பம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதில். ஸோ அதுக்கப்புறமா நேச்சரோட இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையோட சட்டம்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா வந்து இயற்கையோட அறிவு, இல்லை பிரபஞ்ச சக்தி வந்து எப்படிப்பட்ட சூட்சமத்தில் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கேர்ஃப்ரீனஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து எல்லாமே ஒரு ஒத்திசையாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளானட்ஸோட சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெவ்வேறு பிளானட்ஸ் வந்து எவ்வளவோ டிஸ்டன்ஸில் வந்து இயங்கிட்டு இருந்தால் கூட ரொம்ப துல்லியமாக எப்படி வந்து அந்த இயற்கை வந்து இயக்கத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கு, ஏதாவது வந்து சிரமங்கள் ஏற்படுதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் எப்படி நமக்கு இயங்கிட்டு இருக்கு, எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல்னு பார்த்தோம்னா, இதோட பிரதான நோக்கம் இல்லைனா வந்து காடோட அல்டிமேட் நேச்சரே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எல்லாத்த விட வந்து லவ், அன்பு, பேரன்பு அப்படிங்கிறதா வந்து அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் அதில். ஸோ இதற்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈகோ அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஈகோ எப்போ நமக்கு மனசுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தானே, நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஒரு சிஇஓ, நான் ஒரு வந்து பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மனுஷன் வந்து ஈகோ அப்படிங்கிற ட்ராப்பில் குள்ளே வந்து மாட்டிக்கிறான் அதில். ஸோ அந்த ஈகோங்கிற ட்ராப்புமே வந்து எதற்காக வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுக்கு வந்து பயம் சார்ந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும் போது தனக்குத்தானே வந்து ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணோம்னா ஈஸியாக மற்றவங்களை வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், நாங்கிற அகங்காரம் வந்து இருக்கும் போது அடுத்தவங்க எல்லாருமே நமக்கு கீழே இயங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தினால தான் வந்து அவன் ஈகோ அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இயற்கையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட நேச்சர் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தன்மையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலங்கிறத இதன் மூலியமாக நம்ம உணர்ந்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது ஈகோவில் நம்ம இருக்கும் போது பார்த்தோம்னா நம்ம வந்து அகெயின்ஸ்ட் த நேச்சர் இயற்கையோட சட்டத்துக்கு வந்து
அப்பாற்பட்டு இல்லைனா வந்து அதற்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வும் நமக்கு வந்து வந்துடணும் அதில். ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து அந்த இயற்கையோட சட்டத்துக்கோ இல்லை அந்த நேச்சருக்கு அகேன்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எனர்ஜிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் ஆகி போயிட்டே இருக்கும் அதில். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்புட்டை போடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து அந்த ஈகோவை நம்மளோட சொந்தமான ஐடென்டிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஃபால்ஸ் ஐடென்டிட்டிங்கிறது நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் அதில். ஸோ அதன் மூலியமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து டைமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா மேக்சிமைஸாக நம்ம போட போட நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய எனர்ஜிஸ் தான் வந்து ட்ரெயின் ஆகுமே வழிய அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வந்துடணும் அதில். ஸோ இதே இது நம்ம வந்து யூனிவர்ஸோட ஆப்ரேட்டிங் நேச்சரை வந்து கரெக்டான வகையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த ஈகோ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து எஜுகேட் பண்ணிட்டு அதுலேருந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ எப்போ நம்ம இந்த ஈகோ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா யூனிவர்ஸோட நேச்சரோட தான் நம்ம வந்து அலைண்டாக இருப்போம் நம்ம. ஸோ அதற்கு வந்து ரொம்ப அற்புதமான டூல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெடிடேஷன் மட்டும்தான் வந்து ஒரே டூல் இதில். ஸோ மெடிடேஷன் மூலிமா தான் நமக்கு வந்து அவேர்னஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். மெடிடேஷன் மூலிமா கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலிமா தான் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மெடிடேஷன் மூலிமா கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் மூலியமாகவும் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணுறதன் மூலியமாக மட்டும்தான் வந்து நம்மளோட அவேர்னஸை வந்து ஒரு பாடி லெவல்லேருந்து, ஒரு மைண்ட் லெவல்லேருந்து, ஒரு இன்டலெக்ட் லெவல்லேருந்து தாண்டி ஒரு சோல் லெவல் அவேர்னஸ்க்கு கொண்டு போகும்போது மட்டும்தான் நமக்கும் ஒரு யூனிவர்ஸுக்குமான ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்த முடியும். நம்மளும் வந்து ஒரு யூனிவர்ஸ் தான் நம்ம, மினி யூனிவர்ஸ் தான் நம்ம, நம்மளுமே வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் காட் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்குமே வந்து இன்டென்ஸ் மெடிடேஷனுங்கிறத வந்து கண்டிப்பாக தேவைப்படும் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து நம்ம யூனிவர்ஸோட அலைன் பண்ணுறது, அப்போ வந்து எனக்கு வந்து ஆசைகள் வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு முக்கியமான வந்து ரகசியத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக வெற்றிங்கிறது வந்து எல்லாருக்குமே சாத்தியம் அதில். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு கேரியரில் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வேணும் எனக்கு. ஸோ இல்லைனா வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், இல்லைனா எனக்கு வந்து ஒரு பெரிய போனஸ் நான் எதிர்பார்க்குறேன் நான், இல்லைனா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு வெற்றி பெரிய வெற்றி வரணும் அதில் அப்படிங்கும் போது நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட சின்ன தாட் அதில் நம்ம சின்ன தாட்டுங்கிறது எப்படி சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு ஒரு வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த யூனிவர்ஸுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸில் வந்து என்னோட சர்வீஸை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும், நமக்கு தேவையான காரியங்களையும் நம்ம வந்து சாதிச்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமமாக யூனிவர்ஸுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வேணும், எனக்கு புது கம்ப்யூட்டர் வேணும்னு சொன்னோம்னா அந்த எப்படி ஒரு தாட் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு புது கம்ப்யூட்டர் எனக்கு வந்து வேணும் எனக்கு எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜூம் செஷனை வந்து இன்னும் நல்லா ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேமரா செட்டப்போட நல்ல ஒரு ஸ்பீக்கர் செட்டப்போட இருந்துச்சுன்னா இன்னும் என்னோட மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தரத்தோடையும் நல்ல ஒரு குவாலிட்டியோடையும் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் தோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு விஷயம் இருந்தால் கூட எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு வந்து என்னோட போனஸ் வேணும் எனக்கு, இல்லை ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில் வந்து ஒரு அப்டேட் வேணும்னா கூட அந்த ஒரு சுயநலத்தில் கூட ஒரு சின்ன பொதுநலத்தோடு வச்சு நம்ம வந்து தாட்டை ரிலீஸ் பண்ணோம்னாலோ இல்லை வந்து ஒரு சின்னதாக வந்து நமக்கு வந்து ஒரு வேண்டுகோளை ரிலீஸ் பண்ணோம்னாலோ இந்த யூனிவர்ஸோட நம்மளால் அலைன் பண்ண முடிஞ்சு அற்புதமாக வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து விதவுட் எனி எஃபர்ட், அதுதான் வந்து முக்கியமான டாக்டிக்ஸ் இதில், எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் வெறும் மெடிடேஷன் மூலியமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்னால ரொம்ப அற்புதமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகுங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இதில் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இது இன்னொரு கதைகள் மூலியமாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு குடிசையில் வந்து ஒரு அப்பா அம்மா அதுக்கப்புறம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு தாய் தந்தையார், அவனோட தாத்தந்தையார், அதாவது இந்த பெண்மணிக்கு வந்து யாருன்னு சொன்னோம்னா மாமனார் மாமியார். ஸோ நாலு பேர் வந்து பார்த்தோம்னா அந்த குடிசை வீட்டில் வந்து ரொம்ப வறுமைனா வந்து பார்த்தோம்னா ஒரு வேலை இல்லைனா வந்து ரெண்டு வேலை உணவுங்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். அன்றாடம் வேலைக்கு போகணும், அன்றாடம் அவங்க கடமைகளை செய்யணும். ஸோ இப்படிலாம் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து மறுநாள் வந்து சாப்பிட முடியுங்கிற சுச்சுவேஷன் அதில். ஸோ ஒரு நாள் மாலை பொழுதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியாக வந்து மழை பெய்யுது.
ஸோ அந்த மழை பெய்யுற டைம்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப முதிர்ந்த வயதினர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருனா, வயசானவர் என்ன பண்ணாருன்னா, கல்லூரில் நடுங்கிக்கிட்டே மழையில நனைஞ்சு நனையாம என்ன பண்ணாருன்னா வீட்டுக்குள்ள வந்து திண்ணையில வந்து உட்காந்து உட்கார்றாரு வந்து. ஸோ உட்காந்ததும் யாரு அது இந்த நேரத்தில் வந்து யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா ரொம்ப வயதுல முதிர்ந்தவரை வந்து வாசல்ல உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, ரொம்ப ரொம்ப மழை பெய்யுதுமா, வெளியில போக முடியல, பாதி நினைச்சிட்டேன் நானு, குளிர் வேற தாங்க முடியல, சாப்பிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா ஏன்னு கேட்டோம்னா, இல்லம்மா ஒன்றும் கிடையாது, பசி மயக்கமா இருக்கு, ஏதாவது இது இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைனா வேணாங்கிறாரு அவரு. ஸோ அதை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வீட்டில் உள்ளவர் வந்து கணவர் என்ன பண்றாருன்னா, ஓடி போய் அவரோட துணிமணிகளை வேஷ்டியை கொடுத்து, இதை நீங்க கட்டிங்க, அந்த ஈர துணியை ஓரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு துண்டையும் கொடுத்து துடைக்க சொல்றாரு. முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது, எந்த யார் என்னங்கிறது தெரியாது, திரும்ப கிடைக்குமாங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, விடுபடின்னு போயிட்டு கிச்சனில் போயிட்டு கொஞ்சோன்னு அரிசியை மட்டும் இருந்ததை போட்டு அங்கே வந்து ஒரு கஞ்சி சாதம் மாதிரி இது பண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த பெரியவருக்கு வந்து திண்ணையில் உட்கார வச்சு சாப்பாடை வந்து கொடுத்து அவர் வயிறு நிறைய செஞ்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வயிறு அந்த பெரியவர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சந்தோஷம் அடைஞ்சு என்ன சொல்றாரு கேட்டோம்னா, அவரோட சுயரூபம், அதாவது அவர் வந்து ஒரு இறைவனோட இல்லைனா வந்து தெய்வத்தோட வெளிப்பாடு தாங்கிறத வந்து அவரோட முழு ரூபத்தை வந்து அவர் காமிக்கிறாரு. ஸோ அதை பார்த்ததுமே இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா போயிருது, அதே சமயத்துல ரொம்ப சந்தோஷமாவும் போயிருது அவங்களுக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க வந்து என்ன வந்து எந்த அளவுக்கு கவனிச்சிங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, நான் யாருன்னு தெரியாது, எந்த குலத்தை சேர்ந்தவன் தெரியாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எப்ப நீங்க செஞ்சீங்களோ உங்களோட மனசை நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அப்ப உங்களுக்கு ஏதாவது நான் ரிட்டர்ன்ல நான் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன் தான், ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்க வைக்கணும் அப்படிங்கறத வந்து அவர் முன் வைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இந்த பெண்மணிக்கு வந்து என்ன ஆசை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு வறுமையில நம்ம வாடகிட்டு இருக்கமே, நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்கலாம்னா, சரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு ஒரு தாட் வருது. அப்புறம் அவங்க யோசனை பண்றாங்க, சச்சா நம்ம வந்து இவ்வளவு தூரம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பண்ணிருக்கோமே, இந்த மாதிரி இது எதுவும் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க தோணுது. கணவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய வசதி வாய்ப்பு வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்றாரு அவரு. அதுக்கப்புறமா வந்து அந்த பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ண என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி உங்களுக்கு, எங்களுக்கு வந்து பேரப்பிள்ளைங்களுக்கு யாருமே கிடையாது, ஸோ நம்ம வந்து அந்த இறைவன்ட்ட வந்து பேரப்பிள்ளைங்க வேணும் அப்படி சொல்லுது நான் வந்து என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாமனார் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லைப்பா பேரப்பிள்ளைங்கிறதுலாம் வந்து வரும் கண்டிப்பா, ஆனால் வந்து வசதி வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, அதை தான் வந்து நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து மூணு விதமான வந்து கேள்விகளை வந்து கோரிக்கைகளை வந்து முன் வைக்கிறாங்க. இந்த பெண்மணி வந்து ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க, என்னடா அது, ஒருத்தர் வந்து குழந்தை வேணுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து வசதி வேணுங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, மாமனார் மாமனையார் வந்து அவங்க சந்தோஷமா நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருந்தாலே எனக்கு போதுங்கிற மாதிரி தோணுது, மூணு பேருக்கு மூணு விதமான கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணவங்க திடீர்னு ஒரு யோசனை வருது அவங்களுக்கு. ஸோ இறைவனை பார்த்து அந்த தெய்வ காட்சிகளோட இருக்கிறவரோட பார்த்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, எனக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட குழந்தை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, ஒரு தங்க தொட்டிலில் வந்து தூங்கணும், அந்த குழந்தை தங்க தொட்டிலில் தூங்கணும், அதுவும் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வந்து தாலாட்டு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோரிக்கையில வந்து பார்த்தோம்னா, அவங்க சொன்ன மூணு கோரிக்கைகளுமே உள்ள அடங்கியிருக்கு. ஒரு தொட்டில் வந்து தங்கத்தில் செஞ்சு அவங்க குழந்தைய தூங்க வைக்கிறாங்கன்னா அவங்களோட வசதி வாய்ப்பை வந்து நம்ம எப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வந்து முன் வச்சிடறாங்க. மூணாவது வந்து அவங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் வந்து தாலாட்டு பாட்டு பாடணும்னு சொல்லும் போது அவங்க மாமனார் மாமியாரோட ஹெல்த்தும் அவங்க வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் வந்து முன் வச்சிடறாங்க. ஸோ வந்து நம்ம கேட்கக்கூடியதை வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து ஸ்மார்ட்டாக கேட்குறாங்கன்னு சொல்லி இதன் மூலியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ யூனிவர்ஸும் வந்து ப்ராப்பரான வகையில் வந்து எப்போதுமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட சுயநலம் இருந்தால் கூட அதில் கொஞ்சம் புதுநலம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியாக எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குங்கிறத தான் வந்து நம்ம இந்த உதாரணத்தின் மூலியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டாக்டிக்ஸ் கூட அதில். ஸோ நம்ம கேட்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், நமக்கு என்ன வேணுங்கிறத வந்து ரொம்ப கிளியராக இருந்துக்கிட்டு நம்மளோட எஃபர்ட்ல வந்து பார்த்தோம்னா மினிமம் முயற்சியோட அதில் வந்து ஒரு பொது நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுனாலே ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது சூட்சமமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஈகோ அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்லாம் வந்து ஒவ்வொன்றா ட்ரைன் அவுட் ஆகி கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து எந்த விதமான மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த்தாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நம்மளோட எனர்ஜியை செலவு பண்ண முடியும் ஒழிய மற்றபடி எந்த விதமான மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட சோலோட அலைன்மெண்ட்டோடங்கிறத வந்து துளி அளவுக்கும் இருக்காதுங்கிறது தான் வந்து இந்த முக்கியமான பாயிண்டா இந்த 4வது லால வந்து சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ். ஸோ ஓகே, இவ்வளவு தூரம் வந்து லாவை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், இதை நம்ம எப்படி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது நம்மளோட வெற்றிக்காக சொல்லி பார்த்தோம்னா மூன்று வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த விதமான சுச்சுவேஷனில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ இல்லைனா நமக்கு சுற்றிலும் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் எந்த விதமான ஜட்மெண்ட் இருக்கக்கூடாது, எந்த விதமான அனாலிசிஸும் இருக்கக்கூடாது இதில். ஸோ இது ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் லைஃப்பில் வந்தாங்க, இந்த சுச்சுவேஷன் ஏன் எனக்கு கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வந்து காரண காரியங்களை கண்டுபிடிக்காம இந்த சுச்சுவேஷனை எப்போ இப்படி இருக்கோ இதே மாதிரி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இதுலேயும் வந்து பர்டிகுலராக ஒரு மெடிடேட்டரை வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோல் பிளான்னா என்ன, சோல் பிளானை நம்ம வந்து ஏன் வந்து நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு வந்திருக்கோம், நம்ம ப்ரீ பர்த் பிளானிங்னா நமக்கு எல்லாமே வந்து நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ அதனோட அடிப்படையில் வந்து நம்ம அந்த சிச்சுவேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நான் ஜட்ஜ்மெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். இதில் ரெண்டாவது வந்து எப்போ நம்ம அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிச்சுவேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து எடுத்துக்கோம், நம்ம அதோட முழு பொறுப்பையும் நம்ம வந்து ஏற்றுக்குவோம். இதில் முக்கியமான ரகசியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த பிளேமும் இருக்காது அதில். நிறைய பேர் வந்து பிளேம் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து இவரோ இறைவனால் கொடுக்கப்பட்டது, இல்லை கடவுள் என்ன தண்டிச்சுட்டாரு, இல்லை இயற்கையில் வந்து சட்டத்தை வந்து தண்டிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேம்ஸை நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சுச்சுவேஷனை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு விதவுட் எனி பிளேம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ அதில் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்னு இதில் கொடுத்துருக்கு, ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக சேலஞ்சஸ். அதில் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சவால்களை வந்து அதை கூட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லேர்னிங், இந்த சம்பவத்தின் மூலியமா இல்லை இந்த சவால் மூலியமா நான் என்ன கற்றுக்க விரும்புகிறேன் இல்லை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து மேக்சிமைஸாக வந்து பெனிஃபிட் அடைய முடியும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அதில் மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபெண்டிங். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் பார்த்தோம்னா நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண பார்ப்போம். ஸோ நான் பண்ணதான் சரி, அடுத்தவங்க பண்ணது வந்து தவறுன்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண பார்ப்போம். ஸோ இது வந்து இதனாலன்னு சொல்லி பார்த்தோம்னா இது கூட வந்து பார்த்தோம்னா ஒரு இக்னோரன்ஸ்னால தான், ஒரு அறியாமைனால தான். பர்டிகுலராக வந்து நம்ம ஒரு ஆன்மீக பாதையில இருந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டின் மூலியமா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் மூலியமா நம்ம வந்து எந்த விதமான வந்து ஜட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம். இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னோட இயற்கையின் தன்னையத்தில் தான் வந்து நான் வந்து இயங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது வந்து நம்மளோட சுச்சுவேஷனையோ இல்லை நம்மளோட செயல்கள்லையோ நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது வந்து இருக்காது மாஸ்டர்ஸ் இதில். ஸோ அப்போ வந்து ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்கும் போது வந்து நம்மளும் வந்து அடுத்தவங்களை வந்து பிளேம் பண்ண மாட்டோம், நம்மளை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்க மாட்டோம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து மூன்று முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை வந்து அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு. மூணாவது வந்து எந்த விதமான டிஃபென்ஸும் இல்லாமல் நம்மளோட செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் நம்ம அற்புதமாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து இந்த மூணு பாயிண்ட்ஸும் நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலைகள் அனைத்தையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு யூனிவர்ஸ் ஒரு அலைன்மெண்ட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம ரேடியேட் பண்ணுறது நம்ம மூலிமா வெளிப்படுறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அன்பு, ஒரு கருணை, அதன் மூலிமா வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சி மட்டும்தான் நமக்கு வந்து வெளியில் காட்டுவோமே வெளிய வேறு எந்த விதமான பய உணர்வோ இதெல்லாம் வந்து ஒரு பதட்டமாக வந்து இருக்காது மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது கடைசி பாயிண்ட் வந்து எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸாக நம்ம எப்படி வந்து இது வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா நம்ம சொன்னது போல ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸை நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ புதன்கிழமை அன்னைக்கு த டே ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பிரின்சிபிளாக சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா டோன்ட் சே நோ,
கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்காம எப்படி போக முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சரோட அலைன் பண்ணி போ அப்படிங்கிறது தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் வந்து ஒரு மூன்று வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு டாஸ்க்கை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அந்த டாஸ்க்கில் வந்து ஒரு ஃபன்னாக இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைங்களை வந்து ஒரு கிளீன் பண்ண சொல்கிறோம் நம்ம ரூமில் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது ஒரு குட்டி கேம் மாதிரி வச்சுக்கலாம் அதில். ஸோ யார் வந்து உங்களோட ரூம்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது குவாலிட்டியை வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ண வேண்டியதில்லை பட் ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு கேமை வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு கிளீனஸாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லை எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களும் வந்து அதை ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாய்ஃபுல்லாக அப்படி பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ இல்லையா ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒர்க்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடிக்கிட்டே பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை ஏதாவது புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அந்த வேலையில வந்து ரொம்ப வந்து ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ஒரு ஆனந்தமாக வந்து செய்வாங்க அதில். ஸோ கடவுளோட தன்மையை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த விதமான ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணாலும் சரி அதில் முழு ஆனந்தத்தோட எந்த விதமான வெறுப்போ இல்லை சலிப்போ இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் வந்து அவரோட வேண்டுகொள்ளதில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட குழந்தைங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இது பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு த்ரெட்டு கொடுக்குற மாதிரியோ ஒரு பய உணர்வை உண்டு பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு கில்ட்டை உண்டு பண்ணுற மாதிரியோ. ஸோ ஒரு குழந்தை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுச்சு இன்னொரு குழந்தை வந்து ஸ்லோவாக பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த குழந்தைக்கு வந்து ஒரு கில்ட்டை உண்டு பண்ணுற மாதிரி இல்லை குற்ற உணர்வு உண்டு பண்ணுற மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு காசு பணத்தை வச்சு யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ நான் அவங்களுக்கு வந்து மணி ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷனை உண்டு பண்ணுற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து ஒரு மோட்டிவேஷன் அந்த ஒர்க்கோட சலிப்புத்தன்மை இல்லாமல் கொண்டு போற அளவுக்கு மோட்டிவேஷனை நம்ம வந்து பண்ணணும் மாஸ்டர்ஸ் அதில். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அதில். ரெண்டாவது நான் சொல்லி பார்த்தோம்னா எந்த கம்மியான எஃபர்ட்ல வந்து எப்படி அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கொடுத்துட்டே வரலாம். ஸோ அன்னைக்கு வந்து மூட் அவுட் பண்ணாம நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணலாம் அதுல ரொம்ப ரிலாக்ஸா இருக்க மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ரொம்ப லேட் நைட்டா இருந்து ஒர்க் பண்ண வைக்கிறது இல்லைன்னா வந்து எந்த விதமான பிரேக்ஸ் எடுத்துக்காம அவங்கள வந்து சிரமப்படுத்தி வந்து கண்டினியூ பண்ணி நீ முடிக்கணுங்கிற மாதிரி சொல்றது இது சாப்பாடு இல்லைன்னா வந்து தண்ணி கிண்ணி குடிக்காம வந்து அவங்கள ஃபோர்ஸிபிளா ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து வெறுத்துருவாங்க அந்த வேலையிலேருந்து. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பிரேக்ஸ் கொடுக்கறது நம்ம வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து ஈஸியாக வந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட அந்த மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கம்யூனிகேட் பண்ணலாம் அதில். ஸோ இந்த ஒரு வேலை செய்வது மூலயமா இல்லை இந்த ஒரு எஃபர்ட் போட்டது மூலயமா வந்து உனக்கு ஏதாவது வந்து புதுசாக வந்து ஐடியாஸ் கிடைச்சதா இல்லை உனக்கு வந்து நேச்சர் மூலியமாகவோ இல்லை உன்னோட இன்ட்யூஷன்ஸ் மூலியமாவோ டிஃப்ரெண்ட்டான தாட்ஸோ டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸோ ஏதாச்சும் வந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்களோட கேட்கும் போது அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸுங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் வர வர பார்த்தோம்னா ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து புதன்கிழமையில் வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வாரத்துலையும் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இதை வந்து அவங்க க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அவங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் ஒரு குறிப்பிட்ட மாதங்களோ இல்ல குறிப்பிட்ட வருடங்களோ இதை பிராக்டிஸ் பண்ணும் போது பார்த்தோம்னா அவங்களாலேயும் வந்து ஒரு மினிமம் எஃபர்ட்டோட வந்து ஒரு மேக்சிமம் எஃபிஷியன்சியை ஒரு மேக்சிமம் அவுட்புட்டை வந்து அவங்களால வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா ஒரு கிரியேட்டிவிட்டியோட கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கான டாபிக் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்றேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.